நவீன வாழ்க்கை முறையில் நாம் அன்றாடம் பல்வேறு உடல்நல கோளாறுகளையும் உபாதைகளையும் சந்திக்க நேரிடுகிறது. அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சில எளிமையான இயற்கை மருத்துவ குறிப்புகளை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். நச்சு பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்ற உதவுகிறதா வாழைத்தண்டு சாறு? வாழைத்தண்டு சாற்றை தொடர்ந்து குடித்து வந்தால் உடல் எடை குறையும். சர்க்கரை மற்றும் கொழுப்பு உடனடியாக இரத்தத்தில் கலப்பதை இதன் சாறு தடுக்கும். கொழுப்பை உடலிலிருந்து நீக்கவும் உதவும். வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். வாழைத்தண்டு சாற்றுடன் எலுமிச்சை சாற்று கலந்து குடிக்கலாம். வாழைத்தண்டில் பொட்டாசியம் உள்ளது. எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் உள்ளது. இவை இரண்டும் இணைந்து சிறுநீரகத்தில் கால்சியம் கற்கள் உருவாவதை தடுக்கும். நச்சு பொருட்களை வெளியேற்றும். இது சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்கும். நச்சு பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்ற உதவும். வாழைத்தண்டு சாற்றில் ஏலக்காய் தூளை போட்டு குடிப்பதும் சிறுநீரகக்கள் வராமல் தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் பொட்டாசியம் அதிக அளவில் உள்ளது. வாரத்துக்கு 3 முறை இதை அருந்தி வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வாழைத்தண்டு சாற்றை அப்படியே குடிப்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். அப்படி குடிக்க முடியாதவர்கள் அதனுடன் மோர், ஆப்பிள் ஜூஸ் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்களால் துன்பப்படுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உடலில் உள்ள கழிவுகள் சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படுகின்றன. சிறுநீரை கட்டுப்படுத்துவதாலோ அல்லது நோய் பாதிப்புகளாலோ சிறுநீர் சரிவர உடலை விட்டு வெளியேறாமல் இருக்குமானால் அது பல பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். சிறுநீரகத்தில் கல் உருவாவது இன்று மிக பரவலாக காணப்படும் நோய். அதிக காரமான உணவு, மிக குறைவாக நீர் அருந்துதல், வறட்சியான உணவு, மது அருந்து பழக்கம், அடிக்கடி சிறுநீரை அடக்குதல் போன்ற காரணங்களால் சிறுநீர் தடைப்பட்டு சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகின்றது. அடுத்ததாக திரிகடுகு சூரணத்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் அற்புத பலன்களை பற்றி பார்ப்போம். திரிகடுகு என்பது சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றின் கலவையே ஆகும். பொதுவாக சுக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். இதனால் இதனை நிறைய அஜீரண கோளாறுகளுக்கான மருந்துகளில் முதன்மையாக சேர்க்கின்றனர். நுரையீரலின் உயிர் சக்தியை அதிகப்படுத்தும். கபம் சார்ந்த பிரச்சனைகளை போக்கும். இன உறுப்புகளின் கோளாறுகளை நீக்கும். ஆண்களின் விந்தடைப்பு என்ற பிரச்சனைக்கும் திரிகடுக சூரணத்தை பயன்படுத்துகின்றனர். சாதாரண சளி, இருமல் ஆகியவற்றிற்கு தொன்று தொட்டு நாம் உபயோகப்படுத்துவது மிளகைதான். திப்பிலி இருமல், இறைப்பு, தொண்டைப்புண், தொண்டைக்கட்டு ஆகியவற்றை குணமாக்கும். காது மூக்கு சம்பந்தப்பட்ட கவ நோய்களையும் போக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நுரையீரல் மற்றும் ஜீரண மண்டல பிரச்சனைகளை தீர்க்க வல்லது. நெஞ்சு சளி ஜலதோஷத்தை நீக்கும். நுரையீரல் மற்றும் ஜீரண மண்டல உறுப்புகளின் செயல்திறனை கூட்டும். இம்மண்டல பலவீனத்தை போக்கும். மேலும் உடல் எடை கூடிய நோயாளிகள், அதிக கொழுப்பு சத்துள்ள நோயாளிகள், தைராய்டு குறைவாக சுரக்கும் நோயாளிகள், உடல் வீக்கம் சார்ந்த நோயாளிகள் மற்றும் வளர்சிதை மாற்றமுள்ள நோயாளிகளில் இந்த மருந்து தக்க துணை மருந்துகளோடு நன்றாக வேலை செய்யும். செரிமான சுரப்பி, வயிற்றில் சுரக்கும் நொதி கோளாறுகள் என எப்படி இருந்தாலும் சரி செய்துவிடும். வலிகளை போக்கும் மருந்துகளில் இந்த மருந்தை பல வலி நிவாரண மூலிகை மருந்துகளின் சேர்க்கையோடு சேர்ப்பதால் நல்ல பலன் கிடைக்கும்.